ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் பேக். நான் ரமா ஜெயராமன். இந்த வீடியோவில் நவராத்திரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பேப்பர் பேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். போன வீடியோவில் நான் ரிட்டன் கிஃப்ட் ஐடியாஸில் தாம்பூல பேக்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன், நான் லாட்டில் வாங்கியிருந்தேன் அப்படின்னு. அதே மாதிரி வேறு என்ன பண்ணலான்னு நான் யோசிக்கும் போது, இந்த மாதிரி பேப்பர் பேக்ஸ், வீட்டில் நிறைய நியூஸ் பேப்பர் இருக்கும் நம்மள்கிட்ட, பேப்பர் பேக்ஸ் எப்படி பண்ணலாம். இப்போ நான் பண்ணியிருக்கிறது எல்லாமே வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு மட்டும்தான். இதுவே நீங்கள் ரொம்ப ரிச்சாக பண்ணணும்னா கலர் பேப்பர்ஸ் வாங்கலாம், சார்ட் பேப்பர்ஸ் வாங்கலாம், அதை வச்சு பண்ணலாம். நியூஸ் பேப்பரில் பண்ணுறதா இருந்தால் எந்த செலவும் கிடையாது. இருக்கிற நியூஸ் பேப்பர்ஸ் வச்சு ஒரு சட்டின் ரிப்பனை வச்சு நான் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து மூணு கார்னர்ஸையும் ஒட்டிடணும். நான் யூஸ் பண்ணுறது 20 ருபீஸ் ஃபெவிகால் க்ளூ. இந்த கம் யூஸ் பண்ணினா அது இன்டாக்டாக இருக்கும். இது ஒரு வீக்கெண்ட் ஆக்டிவிட்டியாகவும், ஃபேமிலியில் 2-3 பேர் இருக்காங்கன்னா, கிட்ஸ்க்கு யாருக்கு வேணால் இது ஒரு ஆக்டிவிட்டியாகவும் கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10-15 பேக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 1/2 hour நம்மளால் ஈஸியாக ஒரு 15 பேக்ஸ் பண்ண முடியும். பைசா ரொம்ப கம்மியாக தான் இதுக்கு செலவாகும். ஏன்னா நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு தான் பண்ண போகிறோம். ஒரு 20 ருபீஸ் ஃபெவிகால் வச்சு ஃபுல்லாக எல்லா பேக்ஸ்க்குமே யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஃபெவிகால் தேவை கிடையாது. அட்டைன்னு நான் சொல்கிறது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பாக்ஸஸ் எது வேணால் யூஸ் பண்ணி நம்ம அந்த அட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு அட்டை வாங்கினேன், அதை வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 3 கார்னர்ஸ் ஒட்டியாச்சு. எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு ஃபோல்ட் சென்டர் வரைக்கும், அதே மாதிரி ரைட் சைட்லேருந்து ஒரு ஃபோல்ட் சென்டர் வரைக்கும் இந்த 2 ஜாயின்ஸையும் நம்ம க்ளூ போட்டு ஒட்டிடலாம். ஒரு பேக் பண்ணுறதுக்கு மினிமம் 2.5 to 3 minutes ஆகும். நீங்கள் டாஸ்க் டெலிகேட் பண்ணி ஒரு 2-3 பேராக சேர்ந்து பண்ணுறதா இருந்தால் இன்னும் குவிக்காகவே முடியறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது நான் மட்டும் தனியாக பண்ணதை வச்சு உங்களுக்கு நான் டைம் சொல்லியிருக்கேன். ஒரு 1/2 hour டெஃபினட்டாக 10 to 15 பேக்ஸ் சாலிடாக பண்ண முடியும். இப்போ இந்த சென்டரை ஒட்டியாச்சு. நம்மளோட இனிஷியல் பேகுக்கான ஸ்டெப் ரெடி. எல்லா இடமும் ஒட்டியிருக்கான்னு ஒரு தடவை ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ஸ் நீங்கள் வந்து பர்த்டேஸ், அப்புறம் வேறு என்ன ஃபங்க்ஷன்னாலும் தாம்பூல பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாட்டமை 1/2 inch நான் க்ளோஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி மூடி எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு நோட் புக்ஸ் அட்டை போடுற மாதிரி தான், புக்ஸ் எப்படி கவர் பண்ணுவோமோ அந்த மாதிரி 2 சைடும் உள்ளே தள்ளி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த 2 சைட்ஸும் க்ளூ தடவிடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒட்ட போகிறோம். கீழேந்து ஒரு ஃபோல்ட், இதுதான் நம்மளோட பேஸ். இங்கே ஒரு ஃபுல்லாக க்ளூ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலேருந்து ஒரு ஃபோல்ட். இப்போ பேஸ் ரெடி ஆயாச்சு. பேக் ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போது பேஸ் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒரு பொருளும் கீழே விழாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நவ் 2 சைட்ஸும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு 1/2 inch இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டு உள்ளே கைவிட்டு இன்வெர்டட் சைடாக, அதாவது உள்ளே தள்ளி அந்த பேப்பரை மடிச்சிடுங்க. நம்ம பார்த்துருப்போம் நிறைய பேப்பர் பேக்ஸ் இந்த மாதிரி உள்ளே தள்ளி மடிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி உள்ளே தள்ளி மடிச்சிடுங்க. இப்போ நம்மளோட ஹேண்டில் இல்லாமல் தாம்பூல பேக் ரெடி. இதே நீங்கள் கலர் பேப்பர் வச்சோ சார்ட் பேப்பர் வச்சோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக. அதை வந்து நீங்கள் பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரிட்டன் கிஃப்ட் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மேலே ஸ்டிக்கர்ஸ், நீங்கள் எழுதுறது என்ன வேணால் எழுதிக்கலாம். மேலே தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதிக்கலாம். ஸோ இந்த 2 அட்டை தான் நான் சொன்னது. இந்த மாதிரி உங்களுக்கு அட்டை கிடைக்கும் கடையில். நான் வேறு ஒரு பர்பஸ்க்காக வாங்கினதை நான் இதுக்காக கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக க்ளூ தடவி இந்த சைட்லேயும் ஹேண்டில் வைக்க போகிற 2 சைட்லேயும் நீங்கள் ஒட்டிடுங்க. இது ஒட்டாமல் பண்ணாக்கா நியூஸ் பேப்பரோட அந்த வெயிட் தாங்க முடியாமல் நம்ம ஹேண்டில் பேப்பரை கிழிச்சிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டா கொஞ்சம் ப்ராப்பராக நிற்கும். ஒரு பென் இருந்தால் போதும், 2 பக்கமும் ஹோல்ஸ் போட்டுடுங்க. இந்த மாதிரி சட்டின் ரிப்பன்ஸ் கம்மி விலையிலே வெளில கிடைக்கும். வீட்டில் நம்ம நிறைய வச்சுருப்போம் த்ரெட்ஸ் எல்லாம், ரோல் வாங்கி வச்சுருப்போம் சில சமயம், அதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல ஃபினிஷ் இருந்தால் போகும். இந்த பென்னை யூஸ் பண்ணி நான் அதை உள்ளே தள்ளிட்டேன். இந்த மாதிரி 2 எட்ஜும் சேர்த்து ஒரு முடி போடலாம்.
அவ்வளோதான், ஹேண்டில் ரெடி. நான் ரெண்டு டைப் ஆஃப் முடி போடுறதையும் காமிச்சிருக்கேன். இங்கே ரெண்டு கார்னர்ஸ்லையும் நான் போட்டிருக்கேன், இங்கே ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி நான் போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பேப்பர் பேக் ரெடி. ஐம் ஷுர் டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை எல்லோரையும் திருப்பி மீட் பண்ணுறேன். அன்டில் ஷேர் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர் அண்ட் பை.